அடுத்ததாக வான்கூவர் தமிழ் வானொலி 10ஆம் ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி நடக்கும் இந்த இசை சங்கமம் நிகழ்ச்சியிலே வான்கூவர் தமிழ் வானொலியை பற்றி ஒரு சிறிய கவிதை திருமதி கங்கா தர்மா அவர்களை கவிதை பாட அழைக்கிறேன். இங்க பாட்டுக்கும் சரி கவிதைக்கும் சரி பஞ்சமே இல்லைங்க. இன்னும் பேச்சாளர்களால அநேகமா அடுத்த வாரம் தெரியினாருங்க எத்தனை பேர் பேசுறாங்க. எக்கச்சக்க டேலண்டட் பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்க நமக்கு தெரியல, இப்பதான் ஒண்ணுதான் தெரியுது. தேங்க்யூ, வெல்கம் கங்கா தர்மா. எனக்கே கவிதை சொல்லணுமா அப்படின்னு இருக்கு. அவ்வளவு அருமையா பாடினாங்க, அவள வேணா செய்யலாம், கவிதை வேற சொல்லணுமா இல்ல? சரி ஓகே. அனைவருக்கும் வணக்கம். சக்தி சார் ரொம்ப கேட்டுட்டாங்க கவிதை சொல்லணும்னு, அதனாலதான் வந்திருக்கேன், மற்றபடி ஒண்ணும் இல்ல. சரி ஓகே. காசியில் பேசும் முறை காஞ்சியில் கேட்டிடவே கனவு கண்டான் கவி ஒருவன் அந்நாளில். தீர்க்க தரிசனமும் தீர்க்கமாய் நிகழ்ந்தது, பரிணாம வளர்ச்சி பெற்று படிப்படியாய் வளர்ந்தது. கடல் தாண்டி மலை தாண்டி கண்ணீர் தமிழ் ஒழித்தது, காற்றினிடை கற்பூரமாய் காதுக்குள் கற்கண்டாய் ஊற்றெடுத்த ஓர் சுனையாய் வான்வழியே ஊடுருவி உயிர் வருடும் பீழியாய் வான்கூவர் நகர் வீசும் தெக்கத்தி தென்றடாய் உள்ளூர் திறமைக்கு ஒப்பற்ற மேடையாய் சில்லென்று இசை பொழிந்து சிரிப்பூட்டும் கோடையாய் எங்கள் தமிழ் வானொலி. விளையாடும் பிள்ளை முதல் நரையாடும் பிள்ளை வரை விருப்பமாய் பங்கேற்று விருந்துகள் படைத்திடும் அலையாடும் மேகத்துள் தொலையாத நம் குரல் அலைவரிசை கைப்பற்ற அழகாய் ஒழித்திடும். சிக்னல் கிடைக்கும் சொல்லுவேன். மலைமகளும் அலைமகளும் கைகோர்த்த நகர் தண்ணில் கலைமகள் காட்சி தர கருவியாய் விளங்கிடும். அறிவுக்கு இடம் உண்டு, ஆன்மீக மனம் உண்டு, பொழுதினை போக்கிடவே பொன்னான வழியுண்டு. செவிக்கு விருந்தாய் சிந்தனைக்கு மருந்தாய் கருத்து சுரங்கமாய் தமிழ் விடு தூதாய் எங்கள் தமிழ் வானொலி. மங்கா தமிழை ஏந்த பனையொழையும் புதையலாகும் பொங்கு தமிழால் வானொலியும் பண்பழையாய் பல்லாண்டு காலம் வாழும் பண்டிசைக்கும் சோலை பல்கலை கூடம் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன். இப்பத்தாண்டு நிறைவு விழாவில் நன்றி வணக்கம்.